மதுரை தமிழ் இந்த ரெண்டையுமே பிரிக்க முடியாது. நம்ம மதுரை மாநகரமானது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்களாக ஆளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நகரத்தில் மருத மரங்கள் அதிகமாக காணப்பட்டதுனால மருதம் அப்படின்றது மருவி மதுரைன்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளோட மதுரை கூடல், மல்லிகை மாநகர், நான்மாட கூடல், திரு ஆளாவாய் போன்ற பல்வேறு பெயர்களால் குறிக்கப்பட்டிருக்கு. தமிழக கல்வெட்டாளர் ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் மதுரை அப்படின்ற பேரில் குறிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. மதுரை அப்படின்னா மதிலால் சூழப்பட்ட நகரம்னு பொருளாம். ஸோ அந்த காலகட்டத்திலேயே மதுரைக்கு மதுரைன்ற ஒரு பேரும் இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மதுரையில் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க வேண்டியது எங்கெங்கன்னா, புது மண்டபம், திருமலை நாயக்கர் அரண்மனை, காந்தி மியூசியம், சங்கத்தமிழ் காட்சிக்கூடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் சிறப்புமிக்க இடங்களாக கருதப்படுது. நம்ம மதுரையில் மாட்டுத்தாவணி, பெரியார், ஆரப்பாளையம் இப்படி மூன்று பெரிய பஸ் ஸ்டாண்டுகளும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரயில் ஃபெசிலிட்டிஸ், ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. மதுரைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, மதுரை மல்லி, அப்புறம் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா, இது ரெண்டும் தாங்க. நம்ம மதுரையில் எங்கே டே பை டே பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னா, அது சிம்மக்கல் யானைக்கல்ல தான். மதுரையில் கீழவாசல் விளக்குத்தூண் இந்த பகுதிக்கு போனீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ட்ரெஸ் வாங்கிக்கலாம். மதுரையில் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பழமை வாய்ந்ததுங்க. மதுரையில் சித்திரை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் இங்கே சாப்பாடு கிடைக்கும். அதனால் மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. நம்ம மதுரையிலேயே பெரிய சர்ச் எதுனா செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் சர்ச்சு தான். பெரிய டெம்பிள் எதுனா மீனாட்சி அம்மன் டெம்பிள். பெரிய மசூதி எதுனா கஷ்மீர் பிக் மாஸ் தான். குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் குறியீடு 625, தொலைபேசி 0452. அதே மாதிரி வாகன பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தெற்குக்கு TN58, வடக்குக்கு TN59, மத்தியத்துக்கு TN64. நீங்கள் மதுரையில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யானைமலை, திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், இந்த மாதிரியான பிளேஸ்லாம் பெஸ்ட்டு பிளேஸ். இந்த மாதிரி நிறையா ஊர்களோட வரலாறு, சுற்றுலா தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போது நீங்கள் தமிழ் ஹைக்கூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.